நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகிதாமோதரன். நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் ஜாதி மதம் பாராமல் 2012 முதல் ஆதரவற்ற நிலையில் இருந்த 3000 நபர்களை தனி மனிதராக அடக்கம் செய்த சமூக சேவகர். மாகாளி அமாவாசையை முன்னிட்டு ஒரே இடத்தில் ஐதீக முறைப்படி நாகை புதிய கடற்கரையில் தன் குடும்பத்தினருடன் திதியளித்த நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் காவல்துறைக்கு சுதந்திரம் அளித்து பாஜகவினர் மீது தாக்குதல் நடத்திய கயவர்களை உடனே கைது செய்ய வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். செயல்படும் அரசு மருத்துவமனையில் அனுபவம் பெற்ற வெளிநாட்டில் படித்த மருத்துவர்களின் தரமான சிகிச்சை குறைந்த செலவில் பெற வாருங்கள். RS மருத்துவமனைக்கு அவசர தொடர்புக்கு 8903701999. தமிழக பல்கலைகளில் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கும் மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்குவதில் சட்ட சிக்கல் உள்ளதாக கவர்னர் RN ரவி தெரிவித்துள்ளார். திமுகவில் அமைப்பு ரீதியாக உள்ள 72 மாவட்ட செயலர்கள் பதவிக்கு அமைச்சர்களின் மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களில் கட்சியினர் மத்தியில் கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது. அதனால் தேர்தல் நடத்தி கோஷ்டி மோதலை தவிர்க்க மனு தாக்கல் செய்தவர்களை தனித்தனியாக அழைத்து சமரச பேச்சு நடத்தி மாவட்ட செயலர்களை தேர்வு செய்ய முதல்வர் ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார். சென்னை அண்ணா பல்கலை வளாகத்தில் தமிழ் இணைய கல்விக் கழகம் சார்பில் தமிழ் பரப்புரை கழகம் துவக்க விழா மற்றும் தமிழ் இணைய கல்விக் கழகத்தால் உருவாக்கப்பட்ட பாடத்திட்ட அறிமுக விழா நேற்று நடந்தது. இதில் மொழியால் இணைத்தவர்களை ஜாதி மற்றும் மதத்தால் பிரிக்க முடியாது என தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூறினார். 25/9/2002 இன்று காலை 10 மணி அளவில் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையம் மேட்டுப்பாளையம் இந்திரா நகரில் புதிய கிளை பெயர் பலகையை மாநில தலைவர் திரு டி செல்வம் அவர்கள் திறந்து வைத்தார். அவருடன் தலைமை நிர்வாகிகளும் மற்றும் மேட்டுப்பாளையம் நகர நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் LS புரம் கிளை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஜோதிபுரம் கிளை நிர்வாகிகள் உறுப்பினர்களும் மற்றும் புதிதாக திறக்கப்பட்ட இந்திரா நகர் நிர்வாகி உறுப்பினர்களுக்கும் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. 25/9/2022 இன்று மதியம் 1 மணி அளவில் நமது நாட்டுப்பற்றாளன் பிரஸ் மீட்டிங் மேட்டுப்பாளையம் நடுவூர் அலுவலகத்தில் நீலகிரி மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கோவை மாவட்டம் அனைத்து பத்திரிகையாளர்களும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் நமது பத்திரிகை வளர்ச்சி பற்றியும் யூடியூப் சேனல் பற்றியும் நமது ஆசிரியர் செல்வம் அவர்கள் எடுத்துரைத்தார். வீடு மனை தோட்டம் வாங்க வேண்டுமா விற்க வேண்டுமா அனுபவம். ஸ்ரீ கோலியம்மன் ரியல் எஸ்டேட் தொடர்புக்கு PS சுரேஷ் 9486750693. மகாளி அமாவாசை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் பித்ரு தர்ப்பணம் செய்ய அக்னி தீர்த்த கடலில் மக்கள் லட்சக்கணக்கில் குவிந்தனர். ராமேஸ்வரம் தெருக்களில் போக்குவரத்து நெரிசலால் ஸ்தம்பித்தது. வாகனங்கள் அக்கால் மடம் வரை 6 கிலோமீட்டர் தூரம் நின்றது. இந்த மக்கள் கூட்டத்தையும் போக்குவரத்தையும் கட்டுப்படுத்த நகராட்சி நிர்வாகமும் கோவில் நிர்வாகமும் போதிய வசதிகள் செய்யவில்லை என மக்கள் புலம்புவதை நேரடியாக கேட்க முடிந்தது. கூட்டத்தையும் பார்க்க முடிந்தது ராமேஸ்வரத்தில் இருந்து செய்திக்குழுவின் நேரடி செய்தி. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். வணக்கம்.